அனைவருக்கும் வணக்கம். வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 60,739. அரசு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 230. 28 நாள் கண்காணிப்பு முடித்தவர்களின் எண்ணிக்கை 32,075. டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இன்றைய தினம் 19, 12 அரசாங்கம், 7 தனியார். இதுவரைக்கும் டெஸ்ட் செய்த சாம்பிள்ஸோட எண்ணிக்கை 6,095. நேற்று வரைக்கும் டெஸ்ட் பண்ணது பாசிட்டிவ் 690. இன்னைக்கு பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் 48. ஆக மொத்தம் டோட்டல் பாசிட்டிவ் சாம்பிள் 738. இதில் இன்னைக்கு 48 வந்து 42 வந்து ஒரே தொற்று. அதில் 8 பேர் வந்து ஒரே குழுவாக டெல்லி பயணித்தவர். அவர்களுடைய தொற்று 33. இதில் ஒரு ஃபாரினர், மலேசியன் நேஷனல், அவரும் இருக்கார். ஆக 42 வந்து ஒரே தொற்று, ஒரே குழுவில் இருந்து வந்த சாம்பிள்ஸ். இதை தவிர 6 பேர், அதில் வந்து 2 வந்து ஏற்கனவே எங்களோட குவாரண்டைனில் இருந்தவங்க தான், ஏற்கனவே கான்டாக்ட் அண்ட் ஓன் ட்ராவல் இருக்காங்க. 4 பேர் சென்னையை சேர்ந்தவங்க, அவங்கள இப்போ தான் வந்துச்சு, அதை ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு ஃபிகர்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரே தொற்று, ஒரே தொற்றில் வந்து 679 இது வரைக்கும் பாசிட்டிவ். இதில் வந்து ஃபாரினர்ஸ், வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்து 7, அவங்களோட கான்டாக்ட்ஸ் 14. இதை தவிர ஒரே குழுவாக பயணித்தவர் டெல்லி மாநாட்டுக்கு, அது வந்து 553. அவங்களோட தொற்று கான்டாக்ட்ஸ் வந்து 105. அண்டர் ப்ராசஸ் இன்னும் சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம், 344. இதில் கண்டெய்ன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நான் நேற்றைக்கும் சொன்னேன். இப்போ கண்டெய்ன்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு ஜோனை ஃபஸ்ட்டு மேப் பண்ணி அங்கே போய் அன்னைக்கு உள்ள எந்தெந்த கேசஸ் ஆக்டிவ் சர்வேலன்ஸ், பாசிவ் சர்வேலன்ஸ்னு எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறமும் தொடர்ந்து அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் டெய்லி நம்ம போய் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம், யாராவது இன்னும் ஃபீவர் இல்லை காஃப் இந்த சிம்டம்ஸ் ஏதாவது வருதுன்னு. இது வரைக்கும் 34 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்த மாதிரி கண்டெய்ன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்குது. இதில் ஸ்க்ரீன் பண்ண வீடுகளின் எண்ணிக்கை 15,66,448. டோட்டல் பாப்புலேஷன் ஸ்க்ரீன் வந்து 53,67,238. கள பணியாளர்களின் எண்ணிக்கை 30,668. இன்னைக்கு 5 பேர் சிம்டம்ஸோட உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் நல்லா ஸ்டேபிளாக இருக்காங்க. தனியார் மருத்துவமனையில் 9 பேர் இருக்காங்க. இப்போ தான் எடுத்து அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் சார், நாளைக்கு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இல்லை ப்ரிசைஸாக நாளோட டீட்டெயில் இப்போ தான் வந்திருக்குது, நாங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே, இப்போது ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன், டியூட்டியோட நர்சஸ் இல்லை டாக்டர்ஸோட டியூட்டி வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் வேறையாகும், ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி டு ஸ்பெஷாலிட்டியும் வேறையாகும். இப்போ ஒரு ட்ராமா வார்டு இல்லை ஒரு மெட்டர்னிட்டி வார்டு லேபர் ரூமில் இருக்கிறதுக்கு வேறு மாதிரி, டிபெண்டிங் ஆன் த ஸ்ட்ரென்வஸ் நேச்சர், எவ்வளோ அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் எவ்வளோ ஒர்க் லோடு இருக்கும், எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க, இதெல்லாம் வச்சு தான் அந்த ஹவர்ஸ் வந்து இட் வில் வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். மாஸ்க் வந்து போதுமான அளவு எல்லா இடத்துலையும் இருக்குது, ரெகுலராக அது இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது எந்த இடத்துல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கோ எங்களுக்கு சொன்னிங்கன்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். இல்லை இப்போ வந்து நாங்கள் டெஸ்டிங்க்கும் ஏற்கனவே கைடன்ஸ் அந்த ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, யாருக்கு டெஸ்ட்டு எடுக்கிறதுன்னு. ஹை ரிஸ்க் ப்ரைமரி கான்டாக்ட்ஸ்க்கு உடனே டெஸ்ட் எடுப்போம், செகண்டரி கான்டாக்ட்ஸை வந்து வி ஆஸ்க் தெம் டு ஸ்டே இன் ஹோம் குவாரண்டைனில் இருங்க, சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அப்போ உடனே நாங்கள் கூட்டிகிட்டு வந்து டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ என்ன ப்ரோட்டோகாலோ அது எல்லாருக்குமே ஒரே ப்ரோட்டோகால் தான்.
No, like I said, சில லேப்ஸ் வந்து இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கு. இப்ப ஐஆர்டி பெருந்துறையில எல்லாம் இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கு. அதனால அங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். ஸோ அக்ராஸ் போர்டு ஒரே நம்பர் என்னால சொல்ல முடியாது. அதே மாதிரி கிங்ஸ்ல வந்து தேர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்எம்சியில இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. ப்ரைவேட்ல வேற ஸ்பீடு இருக்கும். ஆஸ் ஆன் டேட் எங்க கிட்ட போதுமான அளவு கிட்ஸ் இருக்கு. நேற்று வரைக்கும் ஐ செட் அரௌண்ட் 14,000. லெட் மீ ஃபினிஷ். அரௌண்ட் 14,000 கிட்ஸ் இருந்துச்சு. முடிய முடிய அது கொஞ்சம் கம்மி ஆயிட்டே வரும். லைக் ஐ செட், இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் லேப் டு லேப். ஸோ ஐ கேனாட் சே தட் இன் எவ்ரி ஒரு எல்லா லேப்லும் ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஒரு இப்போ கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷிஃப்டில் வந்து அவங்க நியர்லி ஒரு 100 போடலாம். அவங்க வந்து ஒரு 3 ஷிஃப்டாக போடுறாங்க. ஸோ அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 300 இந்த ஹையஸ்ட் லேப்ல போட முடியும். டிபெண்டிங் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் லேப்ஸில் வேறு வேறு டைமிங்ஸ் இருக்கும். அப்புறம் சாம்பிள் வந்து ஒரு இடத்துல இருந்து டிராவல் டைமும் இருக்கு. அது எல்லாமே பார்த்து தான் இந்த டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து 8 இது வரைக்கும் 8 டெத் ஆயிருக்கு. காலையில் ஒரு புல்லட்டின் கொடுத்துருக்கேன். இன்னும் அது 1% ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். இதை தவிர கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அவங்களும் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு அவங்க எங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இது வரைக்கும் நடந்த டெத்ஸை ஒரு டீட்டெயில்டாக டெத் ஆடிட் பண்ணி அந்த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியை கூட்டி அதே ப்ரோட்டோக்காலை இன்னும் கொஞ்சம் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றது டெக்னிக்கல் பீப்புள் அதை பண்ணிவிட்டு டெய்லி லைக் ஐ செட் அவங்க 2-3 இதை மானிட்டர் பண்ணுறாங்க. கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல ஏதாவது தேவைப்பட்டா அதையும் அவங்க சேஞ்ச் பண்றாங்க. மேடம் இப்போ வேலூர் மாவட்டத்துல இருந்த சாதிக் பாஷா அவருக்கு டிராவல் பேரு கொஞ்சம் சொல்ல வேண்டாம்னு கேட்டு கொள்கிறேன். இட் இஸ் அவருக்கு டிராவல் ஹிஸ்டரி கிடையாது. நோர் டெல்லிக்கும் டெல்லியிலும் சம்பந்தம் இருக்கு. சோ அவர் எப்படி இருந்தாரு? அவர் கான்டாக்ட் ஹிஸ்டரி இல்லை. இன்னைக்கு வந்து அந்த 4 பேர் தான் நாங்கள் இப்போ ஆமாம் ட்ராவல் ஹிஸ்ட்ரி இல்லைனா கான்டாக்ட் வித் சம்படி ஹூ ஹஸ் ட்ராவல் எப்படி வந்துச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இந்த இப்போ இருக்கிற இந்த 4 பேர் தான் வி ஹாவ் டு ட்ராக். மேடம் ஒரு இப்போ இறந்து போனவங்கள புதைக்கிறதுக்குன்னு இந்த அனாலிசிஸ் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். பட் இதுலேயும் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டவர் மிடில் ஏஜ் தான். அதே தான் இந்தியா அளவில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. மேடம் இப்போ இன்ஃபேக்ட் இங்கே வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் மைக்ரோ பிளானிங் பண்ணி இந்த கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க வயதானவங்க அவங்களுக்குலாம் தனியாகவே ஒரு மைக்ரோ பிளான் பண்ணி அவங்கள இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மேடம் மோரலஸ் இது வரைக்கும் எங்களோட போலீஸ் ரெவென்யூ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரீகன்சைல் பண்ண ஃபிகர் வந்து 1480. அது ஐ லீவ் இட் டு தெம். யார் யார் அட்டன் பண்ணீங்க ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். இது வரைக்கும் எங்கிட்ட இருக்கிற ஃபிகர்ஸ் வந்து 1480. செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து தேர்ட் ஸ்டேஜ் போகக்கூடாதுன்றது தான் எங்களோட குறிக்கோள். எல்லாருமே இணைந்து அதுக்காக தான் மிக துரிதமாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், நேற்று வரைக்கும் 3 டாக்டர்ஸ் இருந்தாங்க, இன்னைக்கு இன்னும் 1 டாக்டர் இருக்காங்க. இதை தவிர மற்ற லேப் டெக்னீஷியன்ஸ் அந்த பிரேக்கப்பும் உங்களுக்கு நான் எடுத்து மீடியா புல்லட்டினில் கொடுக்குறேன். இது நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன். இல்லை நான் இது நிறைய ஆமாம் அது நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இதில் நியர்லி 1000 பேப்பு அந்த ட்ரெயினில் போனவங்க எல்லாரையுமே நாங்கள் கண்காணிச்சு தான் இருந்தோம். இது வரைக்கும் யாருக்கும் எந்த சிம்டமும் வரல. இல்லை செக் பண்ணும் யாராவது ஏதாவது கான்டாக்ட் இருக்கும் அங்கே போனவங்க யாராவது. ஸோ அது எல்லாருமே ஏதாவது ஒரு கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஆமாம் ஃபெப்ரவரியிலேருந்தே இந்த ரேண்டம் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்னு யார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாலும் அவங்களோட சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 550 சாம்பிள் இதில் லிஃப்ட் பண்ணியிருக்கோம். அதிலேருந்து நாங்கள் பிக்கப் பண்ண கேஸ் வந்து ஒரு 3 கேஸ் இருக்குது. அந்த 3 கேஸுக்குமே எங்களுக்கு டிராவல் ஹிஸ்ட்ரி இல்லை கான்டாக்ட் வித் டிராவல் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு.
இல்ல அந்த மாதிரி நான் பிரிச்சு சொல்ல விரும்பல. இது வரைக்கும் நாலு டாக்டருக்கு வந்திருக்கு. தேங்க்யூ. டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்கேண்ணே. டிஸ்சார்ஜ் இது வரைக்கும் 21. இன்ஃபேக்ட் ஒரு சக்சஸ் ஸ்டோரி, ஒரு வயதானவர் சக்சஸ்ஃபுல்லாக நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஹி இஸ் ஆல்மோஸ்ட் 72 வயசு.